காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல, அட்லீஸ்ட் காஃபி இல்லை, காஃபியாக சாப்பிட்டேன். அப்படியே காலேஜுக்கு போகலாம். ஸோ விஜய் இப்போ வந்திருக்காரு, நம்மளுக்கு தான் காஃபி சொல்ல ஒருக்கார், கை கஷ்டம். ஸோ காஃபி சாப்பிட்டு கிளம்பலாம். அப்படியே அந்த ரைட் எத்திர மாத்திக்கோங்க. வணக்கம் மக்களே, அதாவது கலாய்க்கு வீடியோ எடுக்கிறோம். கலாய்க்கத்தை விஜய் ப்ரோ அடிக்க முடியாது, டைம் பார்த்து அடிப்பாரு. ஸோ சின்ன விஷயம்தான். இப்போ ஒரு எம்ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ் என்ட்ரி ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த மாஸ் என்ட்ரி நாங்கள் வந்ததால் இல்லை, பசங்க மாசாக நின்றதால் தான் பயங்கர மாஸ் ஆச்சு. ஸோ ரெண்டு பெரிய பிளாகர்ஸ் இருக்காங்க, அவங்கள வச்சு சின்ன. ஸோ இவங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம், உள்ளே வந்தப்போ எப்படி இருந்தது ஃபீல் உங்களுக்கு? ஸோ எங்கள் காலேஜிலலாம் இந்த மாதிரிலாம் ஈவெண்ட் நடத்தலை, ஏன்னா நான் படித்தது ஆக்ஷன் சயின்ஸ். ஸோ சில டைமில் யோசிச்சிருக்கேன், இதெல்லாம் யூடியூப்பில் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி காலேஜ் நடத்தலாம்.
நம்ம ஏன்டா இன்ஜினியரிங் படிக்கக்கூடாதுன்னு. ஸோ லாஸ்ட் டைம் ஒரு இன்விடேஷன் வந்து போக முடியல, அப்போ வண்டி இல்லை. இந்த டைம் நம்ம வண்டி ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட் ஈவெண்ட், அந்த ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஆம்புலன்ஸ்லாம் பார்க்கும்போது. நானும் ஹெல்மெட்லேருந்து கத்திந்தான் இருந்தேன், அவங்க சிலதெல்லாம் ஸ்கிரிப்டில் இது கத்திட்டு இருந்தாங்க, நானும் உள்ளிருந்து ஜாலியாக கத்திட்டு இருந்தேன். ஒரு மாதிரி என் காலேஜ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, உள்ள ஒரு நல்லா இருந்துச்சு. சூப்பர், எக்ஸாஸ்ட் வாங்கினதுல நல்லா முறுக்கி பார்த்துருக்கேன். நடந்துருச்சு மாசாக காட்டியாச்சு, இது வரைக்கும் ஸ்ட்ரீட்ல காட்டிருந்தோம், இன்னைக்கு ஒரு பெரிய காம்பவுண்டுக்குள்ளே வேற லெவலில் ஒரு சவுண்ட் கொடுத்தாச்சு. ஸோ பைரோ, நீ என்ன ஃபீல் பண்ணுற? ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் இந்த மாதிரி ஒரு காலேஜுக்கு ஆட்டோமொபைல் எக்ஸ்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பைக் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் பைக்ஸாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே வந்து நிறைய பைக் இருக்குது, இன்னைக்கு ஃபுல்லாக அதை தான் பார்க்க போகிறேன். அண்ட் இவங்க வெல்கம் பண்ண வந்து சீரியஸும் சூப்பராக இருந்துச்சு, லைக் எல்லா பைக்ஸும் அரேஞ்ச் பண்ணி சூப்பராக வெல்கம் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு பார்க்க. அப்படியே எல்லா பைக்ஸும் பார்த்துட்டு வரலாம். சூப்பர், நானும் சரியான ஹாப்பி. இன்றைக்கி வந்து ரெண்டு பேர் கூட நிற்கிறதுல நம்மளுக்கு இன்னும் சந்தோஷம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. பசங்க வர இந்த பிளாக் டிஷர்ட்டு போட்டு வேறு லெவலில் மாஸ்டர் என்ட்ரி கொடுத்தாங்க. ஸோ பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. திருப்பியும் பசங்களாம் அப்படியே ஒரு பார்வை பார்ப்போம், ஸ்டூடெண்ட்லாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். பை பாய். ஆதார் கார்டு டீடைல்ஸோட வரணும். ஆதார் கார்டோட சார் லைக் ஐ டோன்ட் கோ
ஸோ முதல்ல வந்து என்னை யாரும் இன்வைட் பண்ணல, நானே தான் உள்ள வந்திருக்கேன். ஸோ உங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய ஆசை, என்னை கூட்டு வந்துட்டு விஜய் பிரகாஷ் கூட்டு வந்தாரு. லாஸ்ட் டைம் வந்து நம்ம காலேஜ்லேயே வந்து நம்ம மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் கூப்பிட்டுருந்தாங்க, நம்ம ஸ்டூடியோ கூப்பிட்டுருந்தாருங்க. ஸோ ஒரு 15 பைக்கோட ஒரு பெரிய மாஸ் என்ட்ரி கொடுத்துருந்தோம். மாஸ் எங்களால் கிடையாது, உங்களால் தான். நீங்கள் ஒரு பெரிய லெவலில் செட்டப்லாம் போட்டு கூப்பிட்றப்ப தான் நாங்கள் மாஸ் அப்படின்றது எங்களுக்கே தெரிய வருது. அது வரைக்கும் சாதாரண பிடிச்சிங்க நண்பாடு எதிர்ப்பு வந்து சுற்றிட்டே இருக்கோம். ஸோ உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன அட்வைஸ் இருந்தாலும் சரி, எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. படிப்பு அப்படின்றது உங்களோட நாலேஜுக்காக மட்டும் வச்சுக்கோங்க, பட் உழைப்பு அப்படின்றது மட்டும்தான் உங்களை மேலே கொண்டு வரும். ஸோ படித்தவனை தவிர உழைச்சவங்க தான் மேலே வருவான், நான் அதை எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பேன். நான் உழைச்சதால் மேலே வந்தேன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் நம்பி பெரிய லெவலில் வரணுன்றது எனக்கு ஆசை. ஸோ தேங்க்யூ ஃபார் தி மொமெண்ட் ஆஃப் எஃபோர்ட். தேங்க்யூ பை பை. அப்படி பின்னாடி தம்பி அப்படியே எல்லாரும் சவுண்ட் கூட சவுண்ட் மட்டும் போடுவோம்.